எல்லோருடைய வாழ்க்கையிலும் மூன்று விதமான ஜனங்கள் நம்ம வாழ்க்கையில் கடந்து போவாங்க. ஒன்று மூட்டை பூச்சியை போல, நம்ம வீட்லேயே இருக்கோம், நம்ம ஷர்ட்லேயும் இருக்கோம், நம்ம கூடவே இருக்கும். கடைசியில் யாராச்சும் பார்த்தா நமக்கு அவமானம் தான் மிச்சம். நம்ம கூடவே இருந்து நம்முடைய ரத்தத்தை குடிச்சு நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லாத அவமானத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. எலிசாவோடவே இருந்தான் கேஆசி, கடைசியில் அவனால ஒரு சாபக்கேடு தான் உண்டானது. அதுதான் சில ஜனங்கள் நம்ம வாழ்க்கையில். சிலர் கொசுவை போல, இவங்க என்ன செய்வாங்கன்னா நம்ம மேலே உக்காந்து நம்ம ரத்தத்தெல்லாம் குடிச்சிட்டு அவங்க வயிறு நிரம்பினதும் விட்டுட்டு போயிடுவாங்க. அதுதான் லோத்து போல, ஆபிரகாமோட புதிய கலரை கொடுத்தவன் வைத்திருக்கிறார். கொசு யார் மின்மினி பூச்சி என்று கண்டறிந்தால் வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்கலாம்.